நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதி பேரண்டம்மாள் தெருவை சேர்ந்தவர் தான் சித்ரா. இவர் சிவகாசியில் உள்ள ஒரு கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் சமூக வலைதளங்கள் மூலம் கோவில்பட்டியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்ற பொறியியல் மாணவனுடன் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இருவரும் நட்பாக பேசி வந்த நிலையில் காதலிக்கவும் தொடங்கியுள்ளனர். இருவரும் நேரில் சந்தித்து பழகிய போது எல்லையும் மீறியுள்ளனர். அப்போது மாணவியுடன் தனிப்பட்ட முறையில் இருந்த விக்னேஸ்வரன் அதனை செல்போனில் வீடியோவும் எடுத்துள்ளார். மேலும் அந்த வீடியோவை தனது நண்பர்களுக்கு பகிர்ந்து பெருமை கொண்டாடியும் உள்ளார். இந்த விவகாரம் கல்லூரி மாணவிக்கு தெரிய வரவே விக்னேஸ்வரனுடன் பழகுவதை நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வாலிபர் தன்னுடன் ஆன காதலை தொடரவில்லை என்றால் ரகசிய வீடியோவை இணையதளத்தில் லீக் செய்து விடுவேன் எனவும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவி சம்பவத்தன்று தீக்குளித்து தற்கொலையும் செய்து கொண்டார். சம்பவம் அறிந்து வந்த போலீசார் மாணவியின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து கோயில்பட்டியை சேர்ந்த விக்னேஸ்வரனையும் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். இதில் அவர் மீது போக்சோ சட்டம் மற்றும் தற்கொலைக்கு தூண்டியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது.